என்னோட டியூ டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்ல மே ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஆலியா மனசா ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஆலியா மனசா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ பாப்பா எப்போ பறக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நிலையில் இப்போ ஆலியா மனசா டெலிவரி டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்லைனா மே ஃபஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே பேபி ஷவர் ஃபங்க்ஷன்லாம் நடத்துவாங்க அப்படின்னு ஃபேன்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் செகண்ட் பேபி பொண்ணாக பிறந்தா லைலா அப்படின்னு பேர் வைப்போம், பையனாக பிறந்தா அர்ஷ் அப்படின்னு பேர் வைப்போம் அப்படின்னு ஆலியா மனசா சொல்லியிருக்காங்க. என்ன பாப்பா பறக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ராஜாரணி டூ விட்டு ஆலியா போயிடுவாங்க அப்படின்னு அவங்களோட ஃபேன்ஸ் நினைச்சாங்க. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் ஆலியா தொடர்ந்து ஃபேன்ஸ்க்காக நடிச்சிட்டு வராங்க. ஆலியா சஞ்சீவ்க்கு நல்லபடியாக குழந்தை பிறக்க ட்ரெண்ட் டாக் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஹாய், என்னோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக் இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக் சொல்லியிருக்காங்க.